கிளாஸ்ல நான் வந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட ஸ்பீடா இருக்குப்பா. இவ்வளவு ஸ்பீடு கூடாது, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்னத்த ஸ்பீடு, நம்ம ஏதோ தான் ஓட்டினேன். நீ ஓட்டின சொல்லையா, மீட்டரை சொன்னேன். அது அப்படிதான். இவ்வளவு சூடு வைக்காத, உருகிட போகுது. போய மா மா மா. யாரு பாரு, யார பிச்சைக்கார மாதிரி இருக்கு. விடிஞ்சு தட்டை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. பிச்சைக்காரன் இல்லம்மாமா, நான் தான் கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நான் சொன்னது சரிதான். நீங்க சும்மா இருங்க. ஏன்பா வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். இப்ப ரெண்டு நாள் லீவ்ல வந்திருக்க பாட்டி. ஏ விட்டு போயில, வேலையே கிடைக்கல, அதுக்குள்ளடா லீவு. சரி விடுங்க, வேலை கிடைக்கட்டும், உடனே ஒரு மாசம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்டா அங்க எங்கேயே அலைஞ்சுக்கிட்டு, பேசாம இங்கேயே இருந்துட வேண்டியதானே? இல்லம்மா, சித்தப்பாக்கு ஒரு ஜமீன் பங்களால பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பிஸி ஆயிருவேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, எங்க அவனுங்க? கோயில் போயிருக்காங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா வர வழியில கோயிலே இறங்கிருப்பேனே. அதனால என்ன, அமுதா அந்த வழியா தான் காலேஜ் போறா. உன்னை டிராப் பண்ண சொல்றேன். இரும்புதே உன்னை, உன்னை மனம் இரும்புதே.